என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு உங்க கூடவே இருப்பாரா விஜய் சார்? உங்ககிட்ட வேற என்னெல்லாம் பேசினாரு? இப்போ வாரிஸ் அப்போ என்ன கேட்டாரு? சானானே என் கூட ஹீரோ என்ன நடத்துங்கன்னு கேட்டேன். ஷூட்டும் போறீங்க, ஸ்கூலுக்கும் போறீங்க, எப்படி படிக்க முடியுது உங்களால? அதான் நான் ஷூட்லயே படிச்சுப்பேன். ஷூட்லயே படிச்சுப்பீங்களா? ஆமா. அப்ப எப்ப ஆக்ட் பண்ணுவீங்க? அதான் ஷூட்லயே படிச்சு ஷூட்லயே ஆக்ட் பண்ணிடுவேன். சரி, உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? சிஎம். ஆ, வருங்கால சிஎம் கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கோம். சூப்பர்மா. சரி, எதனால உங்களுக்கு சிஎம் ஆகணும்? யார பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படி? தி இதலபதி பேரு கேட்டால சிலடி, தி இதலபதி உங்க நெஞ்சி அழிப்பதி. யெல்லோபெஞ்ச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பெரிய படிப்பு படிக்கக்கூடிய ஒரு பெரிய செலிபிரிட்டியை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். வாங்க டைரக்டா அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹர்ஷிதா, பயமா இருக்கா ஹர்ஷிதா? எங்களெல்லாம் இல்ல இல்லையா? அப்ப பயங்கர சவுண்ட் வருது. கேமரா பார்த்தா நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்களா? ஆமாவா? கியூட்டா இருக்கே நீங்க. சிரிச்சா ஒருத்தர சிரிச்சு காமிங்களேன். ஆஹா, பல்லு காணோம், எங்க போச்சு தெரியலையே. தெரியலையா? விழுந்துச்சா? அம்மா கிட்டதான் இருக்கு. அம்மா கிட்ட இருக்கா? பல்லு அம்மா கிட்ட கொடுத்தாச்சா நீங்க? சரி, சூப்பரா வந்து வாரிசு படத்துல எல்லாம் கலக்கிருக்கீங்களாமாவே. ட்ரெய்லர்லாம் உங்களை பார்த்தோமே. ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் அப்பெல்லாம் வந்து விஜய் சார் பக்கத்துல நின்று இருந்தீங்க, நீங்க தானே அது? ஆமாவா? நான் கூட ஏதோ பொம்மை பக்கத்துல வச்சிருக்காரு போல இருக்குன்னு ரொம்ப நேரமா ஊத்து ஊத்து பார்த்தோம் தெரியுமா. கியூட்டா இருந்தீங்க, இப்போ அப்படிதான் இருக்கீங்க. என்ன சொன்னாரு விஜய் சார்? ஹக் கொடுத்தாரு. அப்படியா? ஆக்ட் பண்ணும் போதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அவர் கூட நடிக்கும் போது? நான் பீஸ்ட் ஆல்ரெடி நடிச்சிருக்கேன். இங்க நடிக்கும் போது கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு. பீஸ்ட் படத்துல நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு? எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆயிடுச்சா? விஜய் சார் பார்த்ததும் ஷாக் ஆயிட்டீங்களா? இப்ப சொன்னீங்களா அவர்கிட்ட உங்களை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்லாம் இல்ல சொல்லலையா? என்ன சொன்னாரு அவர் உங்ககிட்ட பீஸ்ட் அப்போ? உங்க பேர் என்ன, ஏஜ் என்னன்னு கேட்டாரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டேன். அப்படிலாம் கேட்டாரா? சரி, சூப்பர்ல. பீஸ்ட் தான் ஆல்ரெடி நடிச்சாச்சு இல்ல, அதுக்கப்புறமா ஏன் வாரிஸ் நடிக்கும் போது உங்களுக்கு நர்வஸ் ஆச்சு அவர் பார்த்து? பீஸ்ட்ல பார்த்தவங்க எங்கேயே வந்துட்டாங்களான்ட்டு. அப்படியா? பீஸ்ட்ல பார்த்தவங்க எங்கேயோ வந்துட்டாங்களா? சரி, சூப்பர்ல. உங்க கூடவே இருப்பாரா விஜய் சார்? உங்ககிட்ட வேற என்னெல்லாம் பேசினாரு இப்போ வாரிஸ் அப்போ? என்ன கேட்டாரு? சானானே என் கூட ஹீரோ என்ன நடிப்பீங்களான்னு கேட்டேன். அப்படியா? நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? விஜய் சார் எப்பயுமே மடியில தூக்கி வச்சுப்பாரு, என் முடியில வச்சு விளையாடிட்டே இருப்பாரு. உங்க முடியில விளையாடுவாரா? நல்ல லாங் ஹேரா இருக்குல்ல உங்களுக்கு, இப்பவே அழகா இருக்கே உங்க முடி. என்ன பண்ணுவீங்க முடிக்கு? என்ன போடுவாங்க அம்மா? ஆயில் போடுவாங்க. சரி, வாரிசு படம் சூப்பரா வந்து வரப்போது இல்ல, நீங்க நடிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறாங்களே எல்லாரும், அவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஓ போடுவோமா? சவுண்டா ஓ சொல்லாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஓ ஓ, சூப்பர். டான்ஸ்லாம் ஆடுவீங்களா நீங்க? விஜய் சார் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுனீங்களா? சரி, வேற எதுவும் பெட்லாம் கட்டினீங்கன்னு கேள்விப்பட்டோமே, என்ன பெட் கட்டினீங்க? ஷார்ட் ஓகே ஆகுமா ஓகே ஆகாதா? யார் கேட்டா அப்படி? இல்ல, சும்மா அப்படி விளையாடணும், அப்போ அதுக்கப்புறம் தான் ஒரு பெட் மாதிரி ஆச்சு. அப்படியா? யார் யார் விளையாண்டீங்க? ஃபர்ஸ்ட் நானு அத்விதனா விஜய் அங்கிள் விளையாடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பெட்ல அத்விதனும் நானும் ஜெயிச்சோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே எங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே டேல பெட்டு வச்சோம். அப்போ நான் தோத்து போயிட்டா அத்விதனாவும் விஜய் அங்கிளும் வின் ஆயிட்டாங்க. வின் ஆயிட்டாங்க. அப்ப நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க விஜய் சார்க்கு? விஜய் அங்கிள் ஸ்டிக்கர்ஸ் கேட்டாரு. ஸ்டிக்கர் வாங்கி கொடுத்தானே போன்ல அடிக்கிறேன்னு சொல்றாரு. அத்விதனா ஸ்னிக்கர்ஸ் கேட்டாங்க.
ரெண்டு பேத்துக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. சூப்பர். சரிங்க, நிறைய ஹீரோஸ் கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்கல்ல, தனுஷ் சார் கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்க தானே நீங்க? அவர்லாம் என்ன சொல்லுவார் உங்களை பார்த்தா? ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. அப்படியே அதுக்கப்புறம் எதுவும் பேசலையா அவரு? ஹாய் டெய்லி சொல்லுவாங்க. அது டெய்லியும் சொல்லுவாங்க இல்ல? சரி, சிம்பு சார் கூட நடிச்சிருக்கீங்களா நீங்க? பத்து தல சூப்பர்ல. அதுல எப்படி இருக்கும் ஷூட் ஸ்பாட்ல எல்லாம் என்ன பண்ணுவாரு சிம்பு சார்? எல்லாத்தையும் மிரட்டுவாரா? இல்ல. அப்புறம் எனக்கு டெய்லி கிஃப்ட் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாரு. என்ன கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு உங்களுக்கு? பார்பி டால் என் ஹைட் ஆல்மோஸ்ட் என் ஹைட்டுக்கு மாதிரி வாங்கி நான் குட்டி குட்டி டால்ஸ் டைரக்டர் அங்கிள் பத்து தலையும் சிம்பு அங்கிளும் குட்டி குட்டி டால்ஸ் மாதிரி வாங்கி தருவாங்க. அதெல்லாம் வாங்கி தருவாங்களா? சரி, சிம்பு சார் கூடவே இருப்பீங்களா நீங்க அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல? இல்ல, சம்டைம்ஸ் பிரேக்ல போயிடுவாரு. நாங்க அப்ப ஷார்ட்ல இருந்தேன். ஷார்ட்ல இருந்தீங்களா? சரி சூப்பர். இப்போ வாரிசு படத்துல நடிச்சிருப்பீங்களா, ஏதாவது ஒரு சின்ன டயலாக் மட்டும் எங்களுக்காக பேசி காட்டுறீங்களா? விஜய் சார் வந்து உங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க? வெளியெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரா? போயிட்டாங்க. அப்போ அங்க கொஞ்ச நேரம் நான் விளையாடிட்டு இருந்தேன் அந்த பக்கம். அப்போ அம்மா வந்து விஜய் அங்கிள் கோல்ஃப் கார்ட்ல கூட்டிட்டு போயிருக்காங்க சொன்னேன். கூப்பிட்டுருக்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வரும்போது ஹாஃப் ரைட் போனேன். ஹாஃப் ரைட் போனீங்களா? ஜாலியா இருந்ததா? சூப்பர். நீங்க மட்டும் தான் போனீங்களா அதுல? கொஞ்சம் பேர் போனாங்க. கொஞ்சம் பேர் போனாங்களா? சரி, ஓகே. நீங்க ஷூட்ல இருக்கும்போது எல்லாமே விஜய் சார் வந்து உங்களை பாப்பாங்களாமே? அப்படியா? ஆமா. எந்த ஷூட்ல வந்து பார்த்தாரு? நான் ஒரு நாள் வேற ஏர் ஷூட்ல இருந்தேன். அப்ப விஜய் அங்கிள் வேற ஷூட்ல இருந்தாரு. என்ன வந்து இறங்கி அப்பா சொன்னாங்க, விஜயங்கள் ஹாய் காட்டுறாரு பாரு. திடீர்னு வண்டி நின்றுச்சு. அப்போ கீழே வந்து இறங்கி பார்த்தாரு என்ன. அப்புறம் எப்படி இருக்கீங்க, ஹாய், எதுக்கீங்க இருக்கீங்க, ஷூட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள் சொன்னேன். அப்படி சொன்னீங்களா? சூப்பர் சூப்பர். விஜய் சார் உங்களை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காரா? கூப்பிட்டுருக்காரு. ஆனால் கூப்பிட்டாரு கூப்பிட்டாரு இன்னும் போகல. எப்போ போகலான் இருக்கீங்க? தெரியல. தெரியலையா? விஜய் சார் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது உனக்கு? பீஸ்ட் அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பியாக இருந்துச்சா? சூப்பர். சரி, அப்போ எங்கெல்லாம் போயிருக்கீங்க நீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க அவர் கூட, அதெல்லாம் எங்ககிட்ட சொல்லுங்களேன். ஒரு நாள் நாங்கள் ஷூட்ல வாரிசு இருக்கும் போது நாங்கள் எல்லாம் டேன் ஆகிட்டோம். அப்போ விஜய் அங்கிள் வந்து ராஷ்மி காக்கா விஜய் அங்கிள் வந்து எங்களுக்கு கொடை பிடிச்சாங்க. அப்படியா? சரி சூப்பர்மா. ஆ, அப்புறம் ஷார்ட் அப்போ கடை வெட்டிட்டாங்க. ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து பிடிப்பாங்க. ஷார்ட் முடிஞ்ச அப்புறம் அவங்க வந்து கடை பிடிப்பாங்களா? சூப்பர். நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் வேர்க்குது ஏசி எல்லாம் வேணும் வாங்க அப்படிலாம் போகலாம் அதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? இல்லை இல்லை. ஜாலியா இருக்கும்ல? சரி, அப்புறம் நீங்க வந்து இதெல்லாம் பண்ணீங்களே, வாத்தி கம்மிங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்கல்ல அவர் கூட? ஆமா. யார், நீங்க கேட்டீங்களா இல்ல அவரே கூப்பிட்டு பண்ணாரா? சதீஷ் அங்கிள் வந்து கூப்பிட்டு ஆட வச்சாரு எங்கள. வாரிசு செட்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் சார் இல்லாம வேற யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? வம்சி அங்கிள், அப்புறம் எல்லாரையும் பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்குமா? ஷூட்லாம் போய் அங்கே உட்காந்துருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல் விட்டுட்டு தானே போவீங்க, லீவ் போட்டு தானே போயிருப்பீங்க, எப்படி இருக்கும் மைண்டில், என்ன ஓடும்? நோட்ஸ் எழுதிடுவாங்க என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி. அப்படியா? எத்தனை மணிக்கு நீங்கள் ஸ்கூல் போவீங்க ரெகுலராக? 7:45 அங்கே இருக்கணும். ஸ்கூலில் இருக்கணுமா? அப்பாரியோ. அப்புறம் எப்படி ஷூட்டும் போகிறீங்க ஸ்கூலுக்கும் போகிறீங்க, எப்படி படிக்க முடியுது உன்னால? அதை நான் ஷூட்லேயே படிச்சுப்பேன். ஷூட்லேயே படிச்சுப்பீங்களா? ஆமாம். அப்போ எப்போ ஆக்ட் பண்ணுவீங்க? அதான் ஷூட்லேயே படிச்சுட்டு ஷூட்லேயே ஆக்ட் பண்ணிடுவேன். அங்கேயே படிச்சு அங்கேயே ஆக்ட் பண்ணிடுவீங்களா? அப்போ ஹோம் ஒர்க்லாம் மிஸ் எல்லாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதா? அதான் என் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப் எடுத்து அமைச்சிருவான். வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சிருவாங்களா? சூப்பர்மா. ஃபோன் வந்து எவ்வளோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது இல்லை? சரி, இப்போ ஸ்கூலுக்கும் போகணும், படிக்கவும் செய்யணும், அதே மாதிரி ஆக்டும் பண்ணணும்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லையா? அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இருக்கா? என்ன என்ன கஷ்டமாக இருக்குது? எதுவும் கஷ்டம் இல்லை, எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக தான் இருக்கா? சரி, இப்போது ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கப்புறமா வந்து ஆக்டும் பண்ணணும், இங்கேருந்து ஓடி போயிட்டு இங்கே வந்து கிளம்பணும்ல, தூக்கம்லாம் கரெக்டாக இருக்குமா உங்களுக்கு? கிளாஸில் போய் தூங்கிடுவீங்களா? இல்லை. அப்புறம் முடிச்சுட்டே இருக்கணுமா? சரி, ஸ்கூல்லலாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ விஜய் சார் கூட ஆக்ட் பண்ணுறீங்க, தனுஷ் சார் சிம்பு சார் கூட எல்லாம் ஆக்ட் பண்ணுறீங்கள? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அக்காஸ் வந்து டுவெல்த்துலாம் எங்கள் கிளாஸ்க்கு வருவாங்க. கொஞ்சம் மேம் போனதுக்கப்புறம் மேம் கொஞ்சம் அக்காஸ் இருக்க சொல்லுவாங்க. அப்போது எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துப்பாங்களா? ஆமாம். சரி, உங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களாம் வந்து உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது? எல்லாம் க்வெஸ்சன் தான் கேட்பாங்க.
என்னெல்லாம் கேட்பாங்க உங்ககிட்ட? நீங்கள் பீச்சில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா, வாரஸில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா இந்த கேட்டு கேட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. கேட்டு கேட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களாம் ஃபோட்டோ எடுக்கும்போது. சூப்பர். நீங்கள் இது இல்லாமல் ஆட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய நடிச்சிருக்கீங்களே, நிறைய ஆட்லெலாம் உங்களை அபவ் 50 above நடிச்சிருக்கீங்க. எம்மாடியோ, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள்? அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே 3 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ்லேருந்து நடிக்கிறீங்களா? சூப்பர். எந்த ஆட் உங்களுக்கு நடிச்சதுல ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிற ஆட் அது? ஆட்லாம் நான் மோஸ்ட்டாக பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டிங்களா? சரி ஓகே. இப்போ பாட்டுலாம் வருதுல்ல, பாட்டுலாம் என்ன பாட்டு பார்ப்பீங்க? டிவியெல்லாம் பார்ப்பீங்கள? யாரெல்லாம் பிடிக்கும், எந்த ஆக்டர்ஸ்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? விஜய் அங்கிள். ஏன் அஜித் அங்கிள் பிடிக்காதா? துணிவு ரிலீஸ் ஆகுதே. நான் அவர் கூட நடிச்சது இல்லைல்ல. அதனால பிடிக்காதா? பிடிக்காதுன்னு இல்லை, கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் பிடிக்குமா? சரி, அப்போ அடுத்த படம் அவர்கிட்ட வந்துட்டு நடிக்க வச்சிடலாமா நம்ம? ஆ சரி. நீங்கள் வந்து இப்போ வாரிஸில் வந்து ஷாம் சாரோட பொண்ணாக நடிச்சிருக்கீங்க அப்படிலாம் சொல்லியிருக்கீங்களே, ஷாம் சார் எப்படி இருப்பார் உங்க கூட, விளையாடுவாரா? ஜாலியாக தான் இருப்பாங்க எல்லாரும். எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பாங்களா? சரி சூப்பர். இப்போ செட்டில் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ நிறைய ஷார்ட்ஸ் எது நடிச்சிங்க, அடுத்தது என்ன பண்ணீங்களாம் கேட்டால் சொல்ல மாட்டீங்களே. யார் உங்களை வந்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அமிச்சா? யாரும் அப்படியே சொல்லியே. அப்புறம் நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லுவேன். ஆ, ஏன் சொல்ல மாட்டீங்க? இந்த படத்தில் இந்த கேரக்டர் தான் பண்ணேன், இதுதான் ஆக்ட் பண்ணனு ஏன் சொல்ல மாட்டீங்க? மூவிஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்கிற, தியேட்டருக்கு போய் படம் வரும். சரி, அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு? அப்கமிங் யார் கூடலாம் ஆக்ட் பண்ண போகிறீங்க? 10 தலை முடிச்சிருக்கேன். நிறைய மூவிஸ் முடிச்சிருக்கேன், அபவுட் 10 மாதிரி. 10 மாதிரி முடிச்சிருக்கீங்க, சூப்பர். சரி, இப்போ வந்துட்டு அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, ஆக்டிங் அப்படின்னு ஒரு பக்கம் பண்ணுறீங்க, நான் இவங்கள மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, என்ன ஆம்பிஷன் உங்களுக்கு? விஜய் அங்கிள் மாதிரி. விஜய் அங்கிள் படத்தில் ஹீரோயின் நடிக்கணுமா? சரி, உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? சிஎம். ஆ, சிஎம். சிஎம் ஆகணும்னு ஆசையா? வருங்கால சிஎம் கிட்டையா பேசிக்கிட்டு இருக்கோம், சூப்பர்மா. சரி, எதனால உங்களுக்கு சிஎம் ஆகணும், யாரை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படி? நான் சர்ச் பார்க்கில் படிக்கிறேன். ஓகே. ஜெயலலிதா அந்த மாதிரி சிஎம் ஆகணுமா? சூப்பர். அப்போ ஹீரோயின்? அதான் விஜய் அங்கிள் கூட நடிச்சிட்டேனே. விஜய் அங்கிள் கூட நடிச்சிட்டேனே, நீ அடுத்த வந்து சிஎம் தான் இல்லை? சரி, வருங்கால சிஎம் எங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள் சிஎம் ஆகி? சிஎம் ஆகி நல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணேன். வாவ், சூப்பர் 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 சூப்பர். கை கொடுங்க. வருங்கால சிஎம் கை கொடுத்துட்டாங்க, வெரி குட் வெரி குட். சரி, வேற என்னெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கு? இதெல்லாம் என்னோட ஆசை, இதெல்லாம் நான் பண்ணணும்னு. ஒன்னே ஒன்று இருக்கு. என்னது? என் அண்ணாவும் பெரிய ஆக்டர் ஆகணும். அண்ணாவும் பெரிய ஆக்டர் ஆகணும். அண்ணாவும் நடிச்சிருக்காங்களா? ஆட்ஸ் மட்டும் தான் நடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னோட ஸ்கூலு ஃப்ரெண்டு வேற கிளாஸ் செகண்ட் தான், வேற செக்ஷன். அவங்க மிஸ்ஸு ட்ரெயிலரில் வந்திருக்கியான்ட்டு என்கிட்ட கேட்டாங்க, வாரிஸ் ட்ரெய்லரில். அதுக்கு ஆமான்னு சொன்னேன் நானே, சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்களா? ஜாலியாக இருந்ததா மிஸ்லாம் அப்படி சொல்லும்போது? சரி, உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஹெச்எம்லாம் இருப்பாங்களா, ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, பிரின்சிபல்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்களா படத்துலலாம் நடிக்கிற சூப்பர் அப்படி? ஆ, பேசியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? ஓ, ஃபோனில் நான் எல்லாமே காட்டினேன், அதுக்கு இன்னொரு பிரின்சிபல்கிட்ட போய் எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கை கொடுத்தாங்க ரெண்டு பிரின்சிபலும். அப்படியா? உங்களுக்கு ஜாலியாக இருந்ததா, சூப்பர். இப்போ டைலாக்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்களா படத்தில் பேசுறதுக்கு, அதெல்லாம் எப்படி, யார் உங்களுக்கு சொல்லித்தருவா? அம்மா சொல்லித்தருவாங்க. அம்மா சொல்லித்தருவாங்க. வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுவீங்களா இல்லை எப்படி? அங்கே அங்கே போய் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டு. இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு டைலாக்லாம் மெமரி பண்ண? 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ், சூப்பர். எப்படி, சிங்கிள் டேக்லேயே வந்து அடிச்சிடுவீங்களா? இல்லை, ஒரு 5 டேக்ஸ் மாதிரி ஆகும். 5 டேக்ஸ் மாதிரி ஆகுமா? சரி, டேக்லாம் வாங்கும்போது உங்களுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குமா? இல்லை, ஆனால் வாரிஸில் மட்டும் ஒரு டேக்லேயே எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அப்படியா, சூப்பர். எந்த டேக்கில் அது? அது குட்டி டைலாக் தான். என்ன டைலாக்கு? படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே சொல்லவே மாட்டேல்ல நீ. சரி ஓகே. தியேட்டர் எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா? கூப்பிட்டு போகிறீங்களா? ஸ்கூல் யார் போவா? ஸ்கூல் அப்போ நீங்களே பார்க்க மாட்டிங்களா படம் பார்க்க? ஆஹா, நான் என்னோட ஸ்கூல் லீவ் போட்டுடுறேன். நான் ஸ்கூல் போனேன்னா எங்களுக்கு அசம்பிளி இருக்குது. அசம்பிளி இருக்கா? சிச்சு, ஒரு நாள் லீவ் கொடுக்க மாட்டாங்களா? படத்தில் நடிக்கலாம் லீவ் போட்டு போனீங்க. அது அசம்பிளி நாள் இல்லையே. ஓ, அசம்பிளியில் போய் என்ன பண்ணுவீங்க? மேலே ஸ்டேஜில் பேசணும்னா? என்ன பேசுவீங்க நீங்கள் ஸ்டேஜில்? 4 பேப்பர் பேசணும். 4 பேப்பரா? நான் குட்டி குட்டியாக. குட்டி குட்டியாவா? ஆனால் அது ஃபுல்லாக ஃபுல்லாக பேசிடுவீங்க. பேசிடுவேன்.
சரி, அந்த பேச நீங்கள் பேசுகிறத கேட்குறக்காக அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. எஸ் ஆஃப் கார்ஸ். ஓ மை காட், அதுக்காக நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க, நடிச்சிங்களா? அப்போ படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்ல. ஸ்கூல் போயிட்டு வந்து பார்ப்பேன். ஸ்கூல் போயிட்டு வந்து பார்ப்பீங்களா? சரி சரி, உங்களுக்கு எதெல்லாம் பார்த்தா பயம்? இருட்டு பார்த்தா, பேய் பார்த்தா, அப்பெல்லாம் பயம் இருக்கு? நான் பேய் படமே நடிச்சிருக்கேன். பேய் படமே நடிச்சிருக்கீங்களா? நிஜமாவா? இதான் இங்கே ஒரு பொம்மை இருந்துகிட்டே இருக்கே, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து. என்ன பொம்மை இது? அது கூடுங்களா? ஆ ஓ, நல்லா இருக்கே. இது அப்படி கால் ஆடி ஃப்ரெண்ட்ல போகும். அப்படியா? இப்ப கலண்டர் கால் உடைஞ்சிருச்சிங்க. உடைஞ்சிச்சா? சரி, அதை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஏன் இந்த பொம்மை வித்தியாசமா இருக்கே? இல்ல, ஆக்சுவலி இது இப்போ நான் விட்டுட்டேன். இது அதுவே எடுத்து போன் பேசுது. சூப்பர், க்ளோஸ் பண்ணிடுங்க. சரி, எங்க கிடைச்சது உங்களுக்கு இந்த பொம்மை? அருள்நிதி படத்துல. அருள்நிதி அங்கிள் படத்துலயா? அருள்நிதி அங்கிள் படத்துல. அப்படியா? பேய் படம் சொன்னீங்களே, அது இந்த பொம்மை இருந்த படம் தானா? ஆமா. அச்சு, பயமா இல்லையா உங்களுக்கு பேய் படத்துல நடிக்க? அம்மா தான் பயப்படுறாங்க இது பார்த்து. அப்படியா? நீங்க பயப்படலையா? ஏன் அம்மா இதை பார்த்து பயப்படுறாங்க? பேய் படம் வாக் பண்ணதே இப்படி அப்படி இருக்குமா? அப்புறம் இது ஃபோன் பேசுது தனியா. சரி, இப்போ பேய் படம் அப்படின்னா நைட்ல தானே ஷூட் பண்ணுவாங்க, இல்ல காலையில எடுத்தாங்களா உங்களுக்கு? நைட் 8:00 காலையில 6:00 வரைக்கும் தூங்காமே இருந்தீங்களா அவ்வளோ நேரம்? அப்பா, அப்படியே நடிச்சுட்டு வந்துட்டீங்க. இந்த பேய் கூட தான் விளாடினேன். இந்த பேய் கூட விளாடி அப்பயே அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? பேய்க்குள்ள விளாடி விளாடி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இதை வச்சு நான் பயமுறுத்துனீங்களா வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம்? ஆமா. டாடி எப்படி சொன்னாலும், டாடி டாடி இங்க பாருங்க இந்த டாலு, இது ஃபோன் பேசும், நான் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன்ட்டு அது ஜிங்கிள் வேல் ஜிங்கிள் வேல்னு போயிட்டே இருந்துச்சு. ஐயா அப்படின்னு பயந்துட்டாரு. வேற யாரெல்லாம் பயந்த? அண்ணா பயந்தாங்களா? அண்ணா பயப்படல. அண்ணா பயப்படல, சிரிச்சாங்க. சிரிச்சாங்களா? சரி சூப்பர். நிறைய பொம்மைலாம் வச்சுருக்கீங்க வீட்டில், எனக்கு ஒரு பொம்மை தரீங்களா? ஆ, தரீங்களா மாட்டிங்களா? தருவேன். தருவீங்களா? சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்போ எனக்கு கொடுத்துருவீங்களே. சூப்பர். சரி, நல்லா அழகாக பாடுறீங்களே நீங்கள், எனக்கு ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஆ பாடுங்க. என்ன பாட்டு? It's time, it's time to give to back a mame. It thirupi, it's good to come near a mame. It's time to give to back a mame. It thirupi, it's good to come near a mame. Thee, it's thalapadhi, peeriketa avasladi. Thee, it's thalapadhi, unga nanji adipadhi. Thee, it's thalapadhi, peeriketa avasladi. Thee, சூப்பரா வந்து எங்க கூட நீங்க எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. நீங்க சொன்னது சரி, எப்படி நீங்க வந்து உங்களோட ஸ்டைல்ல நீங்க வந்து எங்க வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிஸ் கொடுத்துறீங்களா? இன்னும் நிறைய படம்லாம் ஆக்ட் பண்ணோம். நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு விஜய் சார் கேட்ட மாதிரி அவர் கூட ஹீரோயினா உங்களை நாங்கள் சீக்கிரம் பார்க்கணும். சரியா? நாலு படம் அப்படி நடிச்சிருவேன். நாலு படம் நடிச்சிருவீங்களா? யார் யார் கூட? படம் கூட அப்படி நடிச்சிருவேன். அப்பா, யார் யார் கூடலாம்? சரி, நீங்க யார்? மட்டும்தான். அவர் மட்டும் தானா? வேற ஹீரோஸ்லாம்? ஓ, நடிப்பேன், ஆனால் மோஸ்டா விஜய் அங்கிள் தான். மோஸ்டா விஜய் அங்கிள் தான். அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லை? சரி சூப்பர். சீக்கிரமா வந்துட்டு படங்கள்லாம் ஆக்ட் பண்ணி ஜாலியா வந்துட்டு உங்களை நாங்க சிஎம்ஆவும் பார்க்கணும். ஓகே, நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணணும் நீங்க. தேங்க் யூ. வெல்கம். ஹேப்பி வாரிஸ் பொங்கல். எல்லோ பெஞ்ச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.